ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தமாக தேவனுடைய சித்தம் அறிதல், ஆங்கிலத்திலே நோயிங் த வில் ஆஃப் காட் என்கிற தலைப்பிலே இன்று வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். நாம் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேதபதி எபேசியர் நிருபம் 5:17 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர் 5:17 வசனம், 16, 17 வாசித்தாலும் பரவாயில்லை. நாட்கள் கொள்ளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17, அதிலும் அந்த வசனம் வேறு ஆலோசனையும் நம்ம சொல்கிறது. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களா இராள் என்று ஆக்கின்றார். மதி என்கிற வார்த்தை தமிழிலே அறிவு அல்லது ஞானம் என்கிற விதத்திலும் பயன்படுத்தப்படும். ஆகவே விசுவாசிகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை இல்லை என்னவென்றால், நீங்கள் மதியற்றவர்கள் இராமல், அதாவது நீங்கள் ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா ஞானமுடையவன் கர்த்தருடைய சுத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இருந்தார். அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை கூட முந்தின வசனத்தில் அவர் சொல்கிறார், நாள் பொல்லாதவர்களான அப்படின்னு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனால் ஒவ்வொரு காலம் செல்லச்ச கொடியதான காலங்கள் வருகிற கருத்து நிலவினது என்றால், விசுவாசிகளுடைய பார்வையிலே வருங்காலங்கள் நித்தியத்தின் பார்வையே தெய்வ சமூகத்திலே நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் உலகத்தின் பொல்லாதவைகளா இருக்கின்றது. ஆகவே இந்த பொல்லாங்கு நிறைய இந்த உலகத்திலே நாம் வாழவென்றால், நாம் ஞானமுடையவராக இருப்பதோடு இல்லாமல் முக்கியமாக ஞானத்தை பயன்படுத்தி அன்றாட வாழ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எப்படி தீர்மானங்களுக்க வேண்டும் என்பதற்கு நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்திருப்பது நல்லது. கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு முன்பாக முதலாவது ஒரு கேள்வி நாம் கேட்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை அடிப்படையிலே ஒரே ஒரு தேவன் மட்டுமே உண்டு என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரே ஒரு தேவன் இருக்கும் போது இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில வரும்போதுதான் அந்த தேவன் என்னை படைத்தவர், அந்த படைத்தவன் எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், என்னை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய முடியும். நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதென்று சொல்லும் போது இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி என்றால், குறுகேட்டது போல நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரேல் மக்கள் சில வேளைகளில் தவறை செய்தார்கள். சவுல் ராஜா கூட ஒரு முறை கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறேன் என்பதற்காக குறுகேட்டுடன் சென்றதை நாம் பார்ப்போம். அதனுடைய விளைவு அவரு தண்டனை வந்தது என்பது நாம் அறிவோம். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை அறிவோம் என்று சொல்லும் போது நாம் குறி கேட்க பழக்கத்தை பழக்கிவிடக் கூடாது. மாறாக கர்த்தருடைய சித்தத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறோம் நாம் அறிய வேண்டும். மீண்டுமாக ஒரு காரியத்தை நான் வருத்துகின்றேன், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற நாம் இல்லாத அறிய வேண்டியது ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்பதிலே நாம் அறிய வேண்டும். சில வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் பேசும்போது ஒரு காரியத்தை பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் என்றால், உங்களுடையவன் என்னுடையவன். நாம் உண்மையிலே வேத வசனத்தை அறிந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவ அப்படி பேசக்கூடாது. ஏனென்றால் உலகத்திற்கு ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. உங்களுக்கு ஒரு தேவன், எங்களுக்கு ஒரு தேவன், இன்னொருவருக்கு இன்னொரு தேவன், அல்லது தேசத்துக்கு ஒரு தேவன், அல்லது இனத்துக்கு ஒரு தேவன், ஜாதிக்கு ஒரு தேவன், குடும்பத்துக்கு ஒரு தேவன், அப்படி தேவர்கள் கிடையாது. முழு உலகத்தையும் படைத்தது ஒரு தேவன். அந்த ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் யாரிடம் பேசும்போது கூட உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், அல்லது எங்களுடைய தேவன் என்று சொல்லக்கூடாது. முதலாவது நாம் அறிய வேண்டியது ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. இப்போது அந்த ஒரு தேவன் தன்னுடைய சுத்தத்தை எப்படி மனிதனுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார், அல்லது என்னுடைய வாழ்க்கை குறித்து அவருடைய சுத்தம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் என்றால், இந்த ஒரு தேவன் என்கிற கருத்திலிருந்தான் நம் முதலாவது ஆரம்பிக்க வேண்டும். இவனமாக முதலாவது ஒரு தேவன் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக அவருடைய சுத்தத்தை எப்படி நாம் அறிவது,
எங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, யார் அதை வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ஒரே தேவனுடைய சுத்தத்தை அந்த ஒரு தேவன் தான் வெளிப்படுத்த முடியும். வேறு யாரும் அவர் சார்பாக தேவனுடைய சுத்தத்தை வெளிப்படுத்த முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அந்த ஒரே தேவன் அவரது சுத்தத்தை எங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற கேள்வி எழும்போது, அவருடைய சுத்தத்தை தனது வார்த்தை ஆகிய பைபிளில் மட்டுமே அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் நம் கர்த்தருடைய சுத்தத்தை அறிவதற்கு வேதாகமத்தில்தான் அல்லது பைபிளில்தான் கர்த்தருடைய வார்த்தையாக நான் நம்புகிற, தேவனுடைய வார்த்தையாக கருதப்படுகிற, நம்புகிற பைபிளிலே மட்டும்தான் கர்த்தருடைய சுத்தம் இருக்கிறத நாம் தெளிவாக அறியும் போது மட்டுமே அவரை நாடி வருவோம், அவருடைய வார்த்தையை தேடுவோம். ஆகவே ஒரே ஒரு தேவன் உண்டு என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிய விரும்புகிறவர்கள், இரண்டாவது அந்த ஒரே தேவன் தனது சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். மூன்றாவதாக அந்த ஒரே தேவன் தன்னுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தை ஆகிய பைபிளிலே வெளிப்படுத்தி இருக்கார் என்பதை அறிய வேண்டும். இது இத்தனையும் நாம் தெளிவாக தெரிந்த பின்பு, அறிந்த பின்புதான் கர்த்தருடைய சித்தத்தை குறித்து அடுத்த கட்டத்திற்கு நான் சொல்ல முடியும். அடுத்ததாக இனி பைபிளை படிக்கும்போது பைபிளிலே தேவன் தன்னுடைய சித்தத்தை குறித்து நான்கு விதமான சித்தம் குறித்து வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது நாம் பொதுவாக தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் என்று சொல்லுவோம். ஆனால் பைபிளை முழுவதுமாக ஆய்வத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் கவனமாக படிப்போமானால், கிறிஸ்தவ நம்பிக்கை அடிப்படையில் 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ நம்பிக்கையோடு நாம் படிப்போமானால் நான்கு விதமான சித்தங்கள் மொத்த பைபிளில் படுத்தப்பட்டுள்ளது. இந்த நான்கு சித்தங்களும் என்னவென்று தெரிய வேண்டும். முதலாவதாக நான் உங்களுக்கு அதை வரிசையாக சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிடுகிறதாக இருந்தால் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். தேவ சித்தத்தினுடைய வகைகள் என்று நீங்கள் தலைப்பிடலாம், அல்லது வசனம் கூறும் தேவ சித்தம் என்று நீங்கள் பார்க்கலாம். அதிலே தேவ சித்தத்திலே முதல் வகை திடச்சித்தம் என்று சொல்லப்படும். திடச்சித்தம் என்ன என்றால், ஆண்டவர் உலகத்தை மொத்த உலகத்தை நிர்வகிப்பதற்கு சில காரியங்களை திடச்சித்தம் என்கிற அமைப்புக்குள்ளாக அல்லது அவருடைய நிர்வாக முறைக்குள்ளாக வைத்திருக்கின்றார். இந்த திடச்சித்தத்துக்குள்ளாக எவைகள் எல்லாம் வருகிறது என்றால், படைப்பு வருகிறது, இயற்கை விதிகள் வருகிறது, மற்றும் அவருடைய அனாதி தீர்மானங்கள் வருகின்றன. இவைகளிலே இந்த திடச்சித்தத்துக்குள்ளாக உதாரணமாக சொன்னோம், படைப்பு வருகிறது, இயற்கை விதிகள் வருகிறது சொன்னோம். இந்த திடச்சித்தத்துக்குள்ளாக இவைகள் எல்லாம் வருகிறதோ அவைகளை அவர் எந்த சூழலிலும் மனிதனுடைய ஜபத்தின் அடிப்படையிலே மாற்றவே மாட்டார். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், சிலர் ஜபிப்பாங்க, நம்ம ஜோமி தேவனுடைய சித்தைய மாற்றலாம் என்று ஜபிப்பார்கள். ஆனால் அப்படி ஜெபித்தால் கூட எந்தெந்த காரியங்கள் அல்ல எந்தெந்த நிகழ்வுகளை தேவன் தன்னுடைய திட்டத்திற்குள்ளாய் வைத்திருக்கின்றாரோ அவைகளை யார் ஜெபித்தாலும் அவர் மாற்றப் போவதில்லை. உதாரணத்துக்காக சொல்கிறேன், பூமியானது உருண்டையாக இருக்கின்றது. இந்த பூமியானது உருண்டையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு குறிப்பிட்ட அச்சிலே சூரியனை சுற்றி வருகின்றது. இது விஞ்ஞானத்தை படித்த நாம் அனைவருக்கும் தெரியும். இவனமாக சூரியனை சுற்றி வரும்போது நாம் ஜெபிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், ஆண்டவர் பூமியை நீ சூரியனை சுற்றி வரக்கூடாது, நீர் அந்த அச்சை மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபித்தாலும், உலகத்துள்ள அத்தனை மக்களும் இணைந்து ஜெபித்தாலும் அவர் அதை மாற்றப்போவதில்லை. காரணம் என்றால் அது தேவனுடைய திடச்சித்தத்தில் இருக்கிறது. தேவனுடைய திடச்சித்தத்தில் அவர் எவைகளை வைத்திருக்கின்றாரோ அவைகளை அவர் ஒருபோதும் மனிதனுடைய ஜபத்திற்காக மாற்றப்போவதில்லை. அதை நாம் மறந்திருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன், படைப்பினுடைய தன்மை மாற்ற மாட்டார், இயற்கை விதிகளை மாற்ற மாட்டார். உதாரணமாக புவியீர்ப்பு விசை ஒன்று இருக்கிறது,
புவிர்ப்பு விசையை ஆண்டவரே புவி விசை மாற்றி விட ஜபித்தோம் என்றாலும் அவர் மாற்ற போறதில்லை. ஆகவே எந்தெந்த காரியங்களை திடச்சித்தம் என்ற தனது கட்டுப்பாட்டுக்குள் தனது நிர்வாகமுறை வைத்திருக்கின்றோ அவைகளை அவர் மாற்றப் போவதே இல்லை. ஆகவே தான் அந்த விதமான காரியங்களை தேவனுடைய திடச்சித்தம் என்று அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக ஒரு வகை சித்தம் வேதவசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, விரும்பும் சித்தம். விரும்பும் சித்தம் என்று சொல்லும்போது தேவன் சில காரியங்களை விரும்புகின்றார். உதாரணமாக, நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அவர் விரும்புகின்றார். இன்னொரு இடத்திலே சொல்லியிருக்கின்றார், எல்லோரும் ரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டுமே தேவனுடைய விரும்பு சித்தம் என்கிற வகைக்குள்ளாகும். விரும்பு சித்தத்திலே எவைகள் எல்லாம் வருகின்ற சொன்னேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகள் இருந்தால் பின்னால கேளுங்க. நாம் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போது ஒரு கேள்வி, நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன், விரும்புகிறார். ஆனால் நாம் எல்லோரும் அவர் விரும்புகிற வண்ணமாக அவரை போல 100% பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்லை. அதுபோல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. ஆகவே தேவனுடைய விரும்பு சித்தத்துக்குள்ளாக சிலவற்றை வைத்திருக்கின்றார், ஆனால் சில வேளை அவர் விரும்புவதற்கு மாறாக மனிதன் நடக்கிறார். இப்போது ஒரு கேள்வி எழலாம், அப்படியானால் தேவனுடைய விரும்பு சித்தத்துக்கு மாறாக மனிதன் நடப்பானால் அதனுடைய விளைவு என்ன என்று ஒரு கேள்வி எழலாம். அதனுடைய விளைவு என்னவென்றால், தேவனுடைய விரும்பு சித்தத்துக்கு மாறாக ஒரு மனிதன் நடப்பானால் அதனுடைய விளைவை அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும். உதாரணத்துக்காக நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் லேராம் புஸ்தகத்திலே மோசே கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது தான் அவர் சொன்னார், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். ஆனால் அவர்கள் அப்படி பரிசுத்தமா இருந்தார்களா என்று கேட்டால், சரித்திரத்தை படித்தோமானால் அப்படி இல்லை. அநேக முறை தவறுகள் செய்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் அவர்களை சிச்சைக்கு ஒப்புக் கொடுத்தார், அந்நிய நாடுகள் மூலம் அவர்களை தண்டித்தார், இறுதியிலே அவர்கள் மனம் திரி விக்கிரக வணக்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள். ஆகவே தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக இஸ்ரேல் தேசம் நடந்தனாலே தண்டனை அனுபவித்தார்கள். அதுபோல எல்லோரும் நடிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கூட இருக்கின்றார். தீமத்தையு எழுத நிருபம் பார்க்கின்றோம். ஆனால் எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறார்களா? இல்லை. அப்படியானால் தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக ரட்சிக்கப்படாத மக்களுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும் என்றால் அதனுடைய விளைவும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முழு உலகத்தின் பாவத்துக்காய் மரித்தார் என்று நமக்கு தெரியும். யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்து குறித்து அறிமுகம் செய்த போது என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஆனால் என்னான்னு, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், ஆனால் உலகிலே இன்னும் பெரும்பான்மை ஜனங்கள் மக்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதை நம்பவில்லை. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய விளைவை குறித்து வேதம் என்ன சொல்லுவென்றால், நிச்சயமாக அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். தங்களுடைய மரண நாளுக்கு முன்பாக அவள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக நரக ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதை வேதவசனங்கள் சொல்கின்றன. ஆகவே தேவன் விரும்பும் சித்தத்துக்கு மாறாக ஒருவர் நடப்பாரானால் நிச்சயமாக அவருக்கு அதனுடைய விளைவு
உண்டு. அந்த விளைவு அவர் சந்தான் ஆக வேண்டும், தப்பிச் செல்ல முடியாது. அது இஸ்ரேல் தேசமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் விரும்புகிற வண்ணமே நடக்க வேண்டும். அப்படி விரும்பவில்லை என்றால் அதனுடைய விளைவை அவன் சந்திக்க வேண்டும். இந்த இடத்திலே அது ஏன் அது உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நாம் தேவன் தேசத்தை அறிய இருக்கின்றோம். நாம் தேவன் தேசத்தை குறிப்பிட்ட நிகழ்வுக்காக நாம் அறிந்த பின்பும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பானால் அதனுடைய விளைவை நாம் சந்தித்தான் ஆக வேண்டும். அது எந்த இடத்திலே தேவனுடைய சுத்தத்துக்கு மாறாக செல்கிறோமோ அந்த இடத்திலே அதற்கான விளைவை ஒவ்வொரு மனிதனும் சந்திப்பான். அது விசுவாசி இல்லை, அவிசுவாசி என்றில்லை, எல்லோருக்குமே அது உண்டு. ஏனென்றால் தேவன் பட்சபாதம் இல்லாதவர், எல்லா மனிதனுக்கும் பொதுவான சுத்தம் வைத்திருக்கின்றார், தனிப்பட்ட முறையிலே சுத்தம் வைத்திருக்கின்றார். பொதுவான சுத்தம் தான், எல்லோரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே விரும்பும் சுத்தத்துக்குள்ளாக சில காரியங்களை வைத்திருக்கின்றார். மூன்றாவதாக அனுமதிக்கும் சுத்தம் என்று ஒரு சுத்தம் இருக்கின்றது. இந்த அனுமதிக்கும் சுத்தம் என்னவென்றால், இதுதான் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிடம் நேரடியாக செயல்படுகிற சித்தம் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் திட சித்தம் என்பது அண்ட சராசரத்தோடு இயற்கை விதிகளோடு சம்பந்தப்பட்டதுதான் திட சித்தம். விரும்பு சித்தம் என்பது அது பொதுவாக ஒரு தேசத்தோடு உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் சேர்த்து பேசுவதாக இருக்கும். ஆனால் அனுமதிக்கும் சித்தம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நேரடியாக ஆண்டவரோடு உள்ள தொடர்பை குறித்தது. இந்த அனுமதிக்கும் சித்தத்திற்கும் நான் முந்தி முதலாவது பார்த்ததான முந்தினதாக சொல்லப்பட்டதான விரும்பு சித்தத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னவென்றால், இந்த அனுமதிக்கும் சித்தம் என்பது விரும்பு சித்தத்தோடும் தொடர்புடையது. உதாரணத்துக்கு, எல்லோரும் பரிசுத்தராயிருக்க வேண்டும் என்பது விருப்ப சித்தம். தனிமனதாகிய நானும் அதற்குட்பட்டு பரிசுத்தனாயிருக்க வேண்டும். ஆனால் அப்படி பரிசுத்தனாய் இருக்காமல் நான் மனம் போக செல்லும் போது அவர் அதை அனுமதிக்கின்றார். அனுமதிக்கிறார் என்றாலும் விளைவு நான் அறுக்க வேறென்றால் அவருடைய விரும்பத்துக்கு மாறாக செல்கிறேன். அப்படி விரும்பத்துக்கு மாறாக செல்லும் போதுதான் அனுமதிக்கு சுத்தத்தை அவர் செயல்படுத்துகின்றார். அது தற்காலிகமானது. அடுத்ததாக, இந்த அனுமதிக்கு சுத்தத்திலே ரட்சி எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆனால் அதற்கு மாறாக ஒரு மனிதர் நான் ரட்சிக்கப்பட தேவையில்லை என்று சொல்லுவாரானால் ஆண்டவர் அவரை கட்டாயப்படுத்தப்படுறார். ஆண்டவருடைய செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஒருவர் சொல்ல, எனக்கு இந்த இயேசு தேவையில்லை, கல்வாரிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு தேவையில்லை என்று ஒருவர் சொன்னார், அதை அவருக்கு அனுமதிப்பார். அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லிட்டு தேவனுடைய நியாய தீர்ப்பில வந்து அவன் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே அதை அனுமதிப்பாரே தவிர, நித்திய நியாய தீர்ப்பிலே அனுமதிக்கும் சித்தத்துக்கு தண்டனை உண்டு. அப்படி என்றால் அனுமதிக்கும் சித்தம் என்பது தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. வெறுமும் சித்தத்துக்கு மீறி போகிற ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வதற்கு அவர் கொடுத்த ஒரு ஒரு அனுமதி உரிமை என்று மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே அனுமதிக்கும் சித்தத்தை ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி செல்லும் போது பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் எச்சரிக்கை என்னவென்றால், நிச்சயமாக அதனுடைய விளைவு வருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். இந்த அனுமதிக்கும் சித்தத்திலே ரட்சிப்பு பரிசுத்தம் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியங்களும் இதற்குள்ளாகத்தான் வரும். உதாரணமாக ஒரு இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், திருமணம் என்கிற ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். திருமணத்தை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? விசுவாசி விசுவாசியோடு திருமணம் செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனை திருமணம் செய்ய வேண்டும். ஆண்டவரை அறிந்தவன் ஆண்டவரை அறிந்த இன்னொருவரை திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். திருமணத்தை குறித்த தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம். இப்போது ஒருவர், இதை மீறி நான் திருமணம் செய்வேன், நான் விசுவாசித்தான், நான் ஆண்டவரை அறிந்தவன் தான், ஆலயத்திற்கு போகிறான், ஆனால் ஆண்டவரை அறியாத இன்னொருவரை
வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வேன் அல்லது திருமணம் செய்வேன் என்றால் ஆண்டவர் அதை அனுமதித்து விடுவார். உடனடியாக சட்டையை பிடிச்சு வைக்க மாட்டார். நீ விசுவாசி, நீ நிச்சயப்பட்டவன், நீ எங்க போறன்னு எல்லாரையும் சட்டையை பிடிச்சு இழுக்க மாட்டார். லயர் கேட்டு இழுக்க மாட்டார், விட்டுருவார். ஆனால் அவிசுவாசி திருமணம் செய்த பின்பு விசுவாசி நினைத்த போல வாழ்க்கை நடக்கும் என்று கருதிவிடக்கூடாது. ஏனென்றால் அதற்குத்தான் தேவன் முன்னதாகவே நமக்கு வழிகாட்டுகின்றார். விசுவாசி விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று. ஒருவேளை சில வேளை என்ன செய்வாங்கன்னா, ஒருவருக்கு இன்னொருவர் மீது காதல் ஏற்படலாம் அல்லது ஈர்ப்பு ஏற்படலாம். இது எல்லா மனிதருக்கும் உள்ளதுதான். சில வேளை விசுவாசி கூட இன்னொருவரை விரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி விரும்ப வரும்போது அவர் விசுவாசியா, இயேசு கிறிஸ்து அறிந்தவரா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்துக்காய் மறித்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை நம்புகிறாரா என்பதை குறித்து அவர் கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேள்வி கேட்கவில்லை என்றால், கேள்வி கேட்டு அவர் அவிசுவாசி என்பதை அறிந்து கொண்டார் என்றால், அந்த திருமணத்தை அவர் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக அவருடைய திட்டத்தை குறித்து சொல்கிறது, திருமணத்தை குறித்த சித்தத்தை சொல்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமேது. ஒரு ஒரு பிரின்சிபிள், ஒரு கருத்து, அதனுடைய வார்த்தை கொடுக்கிற ஒரு ஆலோசனை. இதன் அடிப்படையிலே விசுவாசி விசுவாசி திருமணம் செய்ய வேண்டும். ஆனா சில விசுவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்து ஆண்டவர் எனக்கு அனுமதி தந்தார் என்று அவிசுவாசி திருமணம் செய்வார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், நான் திருமணத்துக்கு பின்பு அவரை மாற்றி விடுவேன் அல்லது அவளை மாற்றி விடுவேன் என்று சொல்வார்கள். இந்த இடத்திலேதான் சிக்கல் ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் நாம் முதலாவது தவறு என்ன செய்கிறோம் என்றால், தேவன்டே சுத்தம் என்ன, திருமணத்தை குறித்த விரும்பு சித்தது விசுவாசி சக விசுவாசி திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதற்கு மாறாக செல்வதற்கு விரும்புகின்றோம், முயற்சிக்கின்றோம். அப்படி மாறாக செல்ல முயற்சிக்கும் போது ஆண்டவர் சில வேளை ஒரு சில எச்சரிக்கைகளை தரலாம். மூத்த விசுவாசிகள் மூலம் தரலாம், தேவனுடைய வார்த்தை மூலமே தரலாம், அல்லது குடும்பத்தவர் மூலம் கூட அந்த ஆலோசனைகளை தரலாம். எல்லா ஆலோசனைகளும் நாம் புறந்தள்ளிவிட்டு ஒரு அவிசுவாசியைத்தான் திருமணம் செய்வோம் என்றால், அதன் பின்பு குடும்பத்தையே சமாதானமின்மையோ அல்லது நாம் நினைத்த வண்ணமாக உறவுகள் இல்லாமல் இருக்குமானால் அந்த விளைவுகள் அந்த விசுவாசம் சந்திக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் தடுத்த பின்பும் அவனுடைய வார்த்தை ஆலோசனை கூறிய பின்பும் அதற்கு விரோதமாக இவர் தீர்மானம் எடுக்கின்றார். இவர் எடுத்த இந்த தவறான தீர்மானத்தை ஆண்டவர் அனுமதிக்கின்றார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிவர், நல்லவர். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்திலே அவர் ஒருபோது தடை போடுகிறவர் அல்ல. ஆனால் அவருடைய எச்சரிப்பை மீறி சென்றபடினாலே அதனுடைய விளைவை இந்த விசுவாசித்தான் அறுத்தாக வேண்டும். அது தேவனுடைய நியதி. இதே போலத்தான் இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறை காரியத்தை கூட இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது சில வேளை இது நான் விசுவாசி என்று சொல்லவில்லை, ஏதாவது ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவன் ஒருவரை கொலை செய்து விடுகிறான் வைத்துக் கொள்வோம். அவர் கொலை செய்து விட்டு அவன் நினைப்புக்கெல்லாம் நான் தப்பி விடுவேன் என்று, அப்படி அல்ல, தப்ப முடியாது. அதனுடைய விளைவை அவன் சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆகவே தான் ஆங்கிலத்திலே இதை என்னமாக சொல்வார் என்றால், யூ கேன் சூஸ் யுவர் ஆக்ஷன் பட் நாட் த ரிசல்ட். நீங்கள் விரும்புகிற செயலை நீங்கள் செய்ய முடியும், ஆனால் அதனால் வருகிற விளைவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. செயலை தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் விளைவை தேர்ந்தெடுக்க முடியாது. அதுதான் இந்த அனுமதிக்கும் சித்தத்தில் வருகிறது. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஆண்டவர் வெளிப்படுத்திய சித்தத்துக்கு விரோதமாக ஒரு செயலை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும், ஆனால் அதன் மூலம் வரப்போகிறதான விளைவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. இதுதான் அனுமதிக்கும் சித்தத்தினுடைய தன்மை. அது ஆகவே
நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவன் அனுமதிக்கிறாரே என்று சொல்லிவிட்டு தவறான காரியத்திலே சென்றுவிடக்கூடாது. எந்த அளவுக்கு நாம் தேவன் விரும்புகிற சுத்தத்துக்குள்ளாக, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஆலோசனைக்குள்ளாக இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். நான்காவது ஒரு சித்தம், இரகசிய சித்தம். முதலாவது திருட சித்தம் பார்த்தோம், இரண்டாவது விரும்பு சித்தம் குறித்து பார்த்தோம், மூன்றாவது அனுமதி சித்தத்தை குறித்து பார்த்தோம், நான்காவது இரகசிய சித்தம். இந்த இரகசிய சித்தமும் தேவனுடைய நிர்வாக முறையிலே ஒன்று. இந்த இரகசிய சித்தத்துக்குள்ளாக குறிப்பாக ரெண்டு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஒன்று மரண நாள். அப்படின்றால் ஒரு மனிதன் எப்போதும் மரிப்பான் என்பது அவர் யாருக்கும் சொல்வதில்லை. சிலவேளை சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணி அதெல்லாம் எடுத்துச்சேன். அப்படி அல்ல, ஒருபோதும் ஒரு மனிதனுடைய மரண நாளை அவர் முன்குறிப்பதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? அப்படி ஒருவேளை ஒவ்வொரு மனிதன் மரண நாளையும் முன்குறித்திருந்தால், அவருக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டால், அந்த மனிதனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பொதுவாக கொலை குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்ற கைதிகள், தூக்கு தண்டனை பெற்ற கைதிகள், அவர்கள் இந்நாளிலே மறிப்போவென்று அறிந்து பெரும்பாலான கைதிகளால் அதற்கு முந்தின அளவே சந்தோஷமாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த நாள் நான் சாகத்தானே போறேன், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அவருடைய செயல்பாடுகளே பல விதத்திலே குறைந்து போகும் என்பது கொலை குற்ற சாட்டப்பட்ட கைதிகளை ஆய்வு செய்த அநேக உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே மனிதன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய மரண நாள் அவனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. ஆகவே மனிதனுடைய மரண நாள் என்கிற ஒரு காரியத்தை தேவன் இரகசியமாகவே வைத்துள்ளார். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த நாள் வருவார் என்பதை அவர் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். ஏனென்றால் அதுவும் தேவனுடைய ரகசிய திட்டத்தில் ஒரு செயல். ஆகவே அதை ஒருபோதும் ஆண்டவர் எந்த மனிதருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அவர்கள் எவ்வளவுதான் ஜெபித்தோம், சிலர் சொல்லுவாங்க ஜெபித்து, இன்றைக்கு கூட அநேக துர்போதனையாளர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாள் வருகிறார், அந்த நாள் வருகிறார், இந்த ஆண்டு வருகிறார் என்று நாள் அல்லது ஆண்டுகளை குறிப்பதுண்டு. அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சென்று விழுந்து விடக்கூடாது, நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர் ஒருதும் செயல்பட மாட்டார். தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு முறை சீஷர்கள் கூட கேட்டார்கள். அப்போது கூட அவர் அந்த நாளை பிதா ஒருவரே அறிவார் என்று விட்டு விட்டாரே தவிர அவர்களுக்கு அதை குறித்து வெளிப்படுத்தவே இல்லை. அவர்கள் கேட்டபோது அதை குறித்து வெளிப்படுத்தவே இல்லை. ஒன்றே ஒன்று சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னாரே தவிர எப்போது வருவார் என்று சொல்லவில்லை. ஆகவே எப்போது வருகிறார் என்பது இரகசிய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறதான ஒரு சம்பவம். ஆகவே இந்த நான்கு வித சித்தத்தின் மூலம் ஆண்டவர் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கின்றார். ஒன்று திட சித்தம், இரண்டாவது விரும்பு சித்தம், மூன்றாவது அனுமதி சித்தம், நான்காவது இரகசிய சித்தம். மீண்டும் குறித்து சொல்வதாக இருந்தால், திடத்தம் படைப்பு மற்றும் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது, விரும்பு சித்தம் முழு உலகத்தோடும் இஸ்ரவேல் தேசத்தோடும் மொத்த மனுக்குலத்தோடும் சம்பந்தப்பட்டது என்று சொல்ல முடியும். அதற்காகத்தான் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பார்த்தோம். அனுமதிக்கும் சித்தம் என்பது ஒவ்வொரு மனிதர்களோடும் ஆண்டவர் இடைபடுகிறதான சம்பவம். அந்த அனுமதிக்கு சித்தமும் விரும்பு சித்தமும் ஒரு விதத்தை தொடர்புடையது. ஏனென்றால் விரும்பு சித்தத்துக்கு மீறி செயல்படும் போதுதான் அனுமதிக்கு சித்தம் செயல்படுகிறது. ஆனால் அனுமதிக்கு சித்தம் என்பது தனி மனிதனோடு தொடர்புடையது. நான்காவது இரகசிய சித்தம் என்று பார்த்தோம், அது நம்முடைய மரணம் நாளை அவர் சொல்வதில்லை, அவர் எப்போது வருவார் என்பதை அவர் யாருக்கும் சொல்வதில்லை. ஆகவே இவனமாக நான்கு காரியங்கள் இருக்கின்றது, நான்கு விதமான சித்தங்களை பைபிளே நாம் பார்க்க முடியும். இந்த அடிப்படை ஆண்டுடைய இப்படியெல்லாம் ஆண்டுடைய சித்தம் இருக்கிறது என்று அறிந்தால் இனிமேல்
கர்த்தருடைய சுத்தத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் எப்படி அறிய வேண்டும் அல்லது அறிய முடியும் என்பதுக்குள்ளாக நாங்க சொல்ல முடியும். சரி, இப்போது ஒரு கேள்வி. இதுவரை இயல் சார்ந்த தேவனுடைய சுத்தத்தை குறித்த சில கருத்துக்களை பார்த்தோம். இனி அந்த இறையியல் அடிப்படையிலே அல்லது கிறிஸ்தவ இறையியல் என்று சொல்லும்போது வேறு ஏதோ ஒன்று தவறாக புரிந்து விடக்கூடாது. இறையியல் என்கிற வார்த்தை கிறிஸ்தவ நம்பிக்கைகளின் தொகுப்பு என்பதுதான் அவனுடைய சரியான பொருள். சரியா? ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கையை குறித்து இதுவரை நாம் பைபிள் இருந்து பார்த்தோம். இனிமேல் அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி நாம் வாழும்போது நம்முடைய அன்றாட வாழ்விலே அல்லது நம்முடைய உலக வாழ்விலே நாம் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், அறிவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை குறித்ததான சில குறிப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் தலைப்பு போடுவதா இருந்தால் கர்த்தருடைய சித்தம் குறித்து அறிவதற்கான முன் நிபந்தனைகள் என்று தலைப்பு போடலாம். அதாவது ப்ரீ கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாதான் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியும். ஒன்று, வேதாகம அறிவு இருக்க வேண்டும். வேதாகம அறிவு இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேத வசனங்களை மிக தெளிவாக அறிந்து வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சுத்தத்தை தெரியாமல் திணறுகிறதற்கு முதல் காரணம் அவர்களுக்கு பைபிளே தெரியாது. உலகமெங்கும் சபைகளிலே அல்லது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளிலே அல்லது நம்முடைய சபையில் பார்ப்போம் என்றால் எத்தனை பேர் பைபிளை ஒரு முறையாவது படித்திருக்கிறார்கள் கேட்டு பாருங்கள். அநேகர் தங்களுடைய வாழ்நாளிலே கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு முறை கூட பைபிளை இதுவரை படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை கூட பைபிளை படிக்காத ஒரு மனிதர் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறியும்? நாம் முதலாவது பார்த்தோம், தேவனுடைய சித்தத்தை அவர் தேவனுடைய வார்த்தையாகிய பைபிளிலே தான் எழுதியுள்ளார், பைபிளிலே தான் வெளிப்படுத்தி உள்ளார். ஆகவே கர்த்தருடைய சுத்தத்தை அறிய ஒருவர் முயற்சி எடுக்கும் போது முதலாவது வசனத்தை அவர் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் நம் ஒரு கிறிஸ்தவன் தொடர்ந்து தன்னுடைய வாழ்விலே பைபிளை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பைபிளை படிப்பதற்கு கூட ஒரு முறை இருக்கிறது. ஆதியாகமத்திலே தொடங்கி வெளிப்படுத்தலே முடிக்க வேண்டும், மீண்டும் ஆதியாகமத்திலே தொடங்கி வெளிப்படுத்தலே முடிக்க வேண்டும், மீண்டும் ஆதியாகமத்திலே தொடங்கி வெளிப்படுத்தலே முடிக்க வேண்டும். இவ்வளவான முறையான பைபிள் வாசிப்பு தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு நமக்கு உதவி செய்யுமே தவிர அங்கும் இங்கிருந்துமாய்ப்புமானால் தேவனுடைய சித்தத்தை நாம் சரியாக பகுத்தறிவது கடினம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பைபிளை படிப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா சங்கீதத்தை மட்டும் சிலவங்க படிப்பாங்க, சிலவங்க ஏதாவது சுவிசேஷ புஸ்தகத்தை படிப்பாங்க, அதிலும் அற்புதங்களை படிப்பாங்க. இப்படி படிப்பது தவறொன்றும் இல்லை. வேத வசனத்தை ஏதாவது உருவத்திலே படிப்பதே நான் தவறு என்று சொல்லவில்லை. அவர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். ஆனால் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்விலே எப்போதும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கிறிஸ்தவன் அப்படி படிக்கக்கூடாது. வேண்டுமென்றால் நீங்கள் குடும்ப ஜெபம் போது அல்லது ஒரு தியானத்திற்காக எடுக்கும் போது ஏதோ ஒரு சங்கீதத்திலிருந்தோ அல்ல பைபிளில் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் குறிப்பிட்ட பகுதியை படித்து வாசித்து எடுத்து தியானிப்பது தவறல்ல, அல்லது குடும்ப ஜெபம் செய்வது தவறல்ல. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு சரியான முறை பைபிளை குறித்து தெளிவான அறிவு இருக்க வேண்டும். தொடர்ந்து அதை படித்து 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 எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் அவன் தேறிவினவனாக இருக்கின்றானோ அந்த அளவுக்கு தான் அவன் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். இரண்டாவது, வசனத்தை படிப்பதோடு விட்டுவிடக்கூடாது. அதை தன்னுடைய வாழ்வில் அப்பியாசப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதான் யாக்கோபு சொல்வாரு, தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்தும் அல்ல படித்தும் அதன்படி செய்யாமல் இருந்தோமானால் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விட்டு பின்பு அதை மறந்து போகிறவரை போலதான் இருப்பான். ஆகவே கர்த்தருடைய சுத்தத்தை விரும்புகிறவன் கர்த்தருடைய வார்த்தையை முறையாக கிரமமாக திறந்தோறும் நன்றா பாருங்கள், முறையாக கிரமமாக திறந்தோறும் வாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். சிலர் படிப்பாங்க, ஒரு நாள் படிப்பாங்க, அடுத்த மாதம் கழித்து படிப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய சுத்தம் தேவனுடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கிறது. அது உலகத்துக்குரிய சுத்தமா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய சுத்தமா இருந்தாலும் சரி. ஆகவே கர்த்தருடைய சுத்தம் அறிவதற்கு முதலாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எடுக்க வேண்டிய முயற்சி தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் அது புதிதாக்கப்பட வேண்டும். வேண்டுமென்றால் ஒருவர் இந்த வசனத்தை படியுங்கள். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் படி. அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ததற்கு புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறது. நாளை மறுபமாகுங்கள். நம்முடைய மனம் ஆக வேண்டிய எதுக்காக மனம் புதிதாக வேண்டும் என்றால், நம்முடைய மனம் ஏற்கனவே ஆதாமுடைய சோபத்துக்கு உட்பட்டு இருக்கின்றது. நம்முடைய மனம் புதிதானால் மட்டுமே, அது அந்த பகுதியில படிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து நம்முடைய மனம் புதிதாகும் போது மட்டுமே கர்த்தருடைய சித்தத்தை அறியவதற்கான பக்குவம் நமக்கு வரும். அது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையில சொல்வதனால் இன் டியூன் வித் காட் என்று சொல்ல முடியும். நம்முடைய மனம் தேவனுடைய மனதோடு ஒன்ற வேண்டும். நம்முடைய சிந்தையோடு ஒன்ற வேண்டும். அப்படி சிந்தனையும் நம்முடைய தேவனுடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தையும் ஒரே அளவில் சொல்லும்போது, ஒரே ரிதத்தில் சொல்லும்போது, அது நாம் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு எளிதான முறையாக இருக்கும். அடுத்ததாக புத்தியுள்ள ஆராதனை. நாம் இதே வசன பகுதியில தான் பார்த்தோம், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பார்க்கின்றோம். புத்தியுள்ள ஆராதனை என்று பார்க்கும்போது ரெண்டு காரியம், நம்மளுடைய ஆராதனை சரியாக இருக்கிறதா என்பதை எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ரெண்டு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோமான்னு கேட்கணும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை கொண்டு வந்த போது 10 கட்டளை கொடுத்தார். அதுல முதலாவது கட்டளை, என்னை இவருக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையும் செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஆகவே ஒரு கிறிஸ்தா இருந்து கொண்டு விக்கிரக ஆராதனை, எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி, நாம் வணங்கக்கூடாது. தேவனுக்குரிய இடத்திலே நாம் இன்னொன்றை உயர்த்து பார்க்கவே கூடாது. சிலர் வந்து விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டாங்க, ஆனால் பணமே பிரதானமாக இருப்பார்கள். அது கூட விக்கிரகம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் வேறு எந்த ஒரு பொருளையும் அதில் வைத்து விடக்கூடாது. சிலர் தங்கள் மனைவி அந்த இடத்துல வைப்பாங்க, சிலர் தங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துல வைப்பாங்க, சிலர் தங்களுடைய சொத்துக்களை அந்த இடத்துல வைப்பார்கள். இவைகளெல்லாம் விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. ஆகவே புத்தியுள்ள ஆராதனை தேவனுக்கு மட்டுமே முதலிடக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, புத்தியுள்ள ஆராதனை வீண் கூக்குரல் இடுவதாக கூடாது. பைபிளே நான் அதே எக்ஸாம்பிளை பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் அவர்களும் ஆராதித்தார்கள். ஆனால் எப்படி ஆராதித்தார்கள் தெரியுமா? கூக்குரல் இட்டார்கள். எலியா கூட அது அழகா கிண்டல் அடிப்பார். ஒருவேளை உங்கள் பாகால் தூங்குகிறா இருக்கும் என்றெல்லாம் கிண்டல் கூட அடித்தார். எதற்கென்றால் அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். கூக்குரல் இடுவது ஆராதனை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழையற்பாட்டின் காலத்திலே உண்மையான ஆராதனை குறித்து நீங்கள் கனமாக ஆராய்வீர்களாயில் ஆண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆராதிக்க வேண்டும். Listening to his voice, listening to his word. கர்த்தருடைய வார்த்தை கவனித்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அதைத்தான் இந்த ரோமர் 12:1 பார்க்கின்றோம். நம்முடைய மனப்புதிதாக வேண்டும் தேவனுடைய வார்த்தையினாலே. நம்முடைய ஆராதனை தேவ வார்த்தையினாலே பக்குவப்படுத்தப்படாக அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். விக்கிரகமோ கூக்குரலோ ஒரு பயனும் கிடையாது. ஆகவே தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு முன்பாக வேத வசன அறிவு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மனம்தான் புத்தியுள்ள ஆராதனை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக காதை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:16 படிக்கிறாலும் ஏற்கனவே நாம் அதை படித்தோம். மீண்டும் ஒரு நான் படித்தா நல்லா இருக்கும். அல்ல, நானே படிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் காலத்தை வீணடிக்கிற ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய சித்தத்தை ஒருவரும் அறிய முடியாது. உதாரணமாக ஒரு மாணவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். ஒரு மாணவன் படிக்க வேண்டிய முறையிலே படிக்காமல் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருப்பானால் அவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்விலே கர்த்தருடைய சித்தத்தை உணர முடியாது.
மாணவருக்கு மட்டுமல்ல, அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு அன்றென்றுள்ள அதான் ஆண்டவருடைய ஆண்டு கருத்துடைய ஜெபத்திலே நம்ம என்ன பார்க்கின்றோம், அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். அப்படி என்றால் அன்றென்றுடைய கடமைகளை செய்வதற்கான கிருபைகளை எங்களுக்கு தாரும், உணவு என்று மட்டுமல்ல. அப்படியானால் அன்றென்றுள்ள கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ, எந்த செயலை செய்கின்றோமோ, அதிலே ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் இதை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அந்த அதை செய்யாமல் காலத்தை வீணடி கொண்டிருப்போமானால் கர்த்தருடைய சித்தத்தை அந்த கிறிஸ்தன் உணர முடியாது. ஏனென்றால் நான் இதை எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் முன் நிபந்தனைகள். கர்த்தருடைய சித்தத்தை அறிவுக்கு இந்த அடிப்படை செயலை செய்துட்டு தான் நீங்கள் அங்கே போக வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு வேதாகம் அறிவு தேவை, மனம் புதிதாக வேண்டும், புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும், காலத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆண்டவர் நம்மை நடத்துகிற எல்லா விதத்துக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாத்துக்கும் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ எல்லாவற்றுக்காக நம்ம நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கிற எல்லா காரியத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லாவற்றுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செய்யறோம்னா அவருடைய சித்தத்துக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். என்றால் அது சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் தேவனை நன்றி செலுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றை குறித்தும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஸோ இந்த 5 காரியங்கள், வேதாகம அறிவு, மனம் புதிதாகுதல், புத்தியுள்ள ஆராதனை, காலத்தை பயன்படுத்துதல், நன்றி கூறுதல், இந்த காரியங்களிலே ஒரு கிறிஸ்தவன் தன்னை சரிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு முன்பாக வேதவசன அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மனதை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பி மனம் புதிதாகப்பட வேண்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்து பழக வேண்டும். காலத்தை பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். இத்தனையும் செய்வானால் தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்து நடக்க போகிற அல்லது அடுத்து எடுக்க போகிற தீர்மானங்களிலே அவர் கர்த்தருடைய சுத்தத்தை அறிவது எளிதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்பதால் அவருக்கு ஆசீர்வாதங்கள் வருவதும் நிச்சயமாக இருக்கும். ஆகவே இனிமேதான் நம்ம தற்புக்கான நேரடி பாடத்திலே செல்ல இருக்கின்றோம். கர்த்தருடைய சுத்தம் அறிய அடிப்படை வேதாகம விதிகள், அதாவது சிம்பிளா சொன்னா கர்த்தருடைய சுத்தத்தை அறிவது எப்படி. இதுவரை தேவனை குறித்து அறிய வேண்டும் பார்த்தோம். ஒரு தேவன்தான் உண்டு. கர்த்தருடைய சுத்தம் பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, அதை தேவனை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்ததாக வேதாகமத்தின் அடிப்படையில் 4 விதமாக கர்த்தருடைய சுத்தங்கள் இருக்கின்றது. அடுத்தது கர்த்தருடைய சுத்தத்தை அறிவதற்கு ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய முன் நிபந்தனைகள், ப்ரீ கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ல இருந்துட்டு தான் நீங்கள் கர்த்தருடைய சுத்தத்துக்கு போக வேண்டும். அப்படி வரும்போது இனி நேரடியாக நாம் நம்முடைய வாழ்விலே ஒரு காரியத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சுத்தத்தை எப்படி அறிவேன் என்றால், முதலாவது வேத வசன ஆலோசனை. கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு முதல் படி வேத வசன ஆலோசனைகள். அப்படி என்றால் நாம் எதை குறித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிய போகிறோமோ அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறன்னு கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் செய்ய போறோம் என்று வைத்துக் கொள்வோம். நான் செய்ய போ வியாபாரத்தை குறித்து பைபிள் எதையாவது நேரடியாக சொல்லுகிறதான்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வியாபாரத்தை குறித்து சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு இன்றைக்கு உலகத்துல பலவிதமான வியாபாரங்கள் இருக்கின்றன. பைபிளை நாம் படிக்குமானால் அது என்ன சொல்லுகிறால், நீதியான அல்லது நியாயமான தேவனுடைய குணாதிசயத்துக்கு மாபாடாக தோன்றாத எதையுமே நம்ம செய்யலாம். நீதியானது என்று சொல்லும்போது சட்டத்துக்கு புறம்பாக அல்லாத எந்த ஒரு வியாபாரத்தையும் நம்ம செய்யலாம். பைபிள் அதை அனுமதிக்கிறது. ஆனால் வியாபாரம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடத்தல் போன்ற தொழில்களிலே ஈடுபடக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பானது. இப்படிப்பட்ட காரியத்தை பைபிள் அங்கீகரிப்பதில்லை. ஆகவே தான் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு திட்டமிடும் போது
இந்த காரியத்தை குறித்து பைபிள் என்ன சொல்றன்னு ஒரு கேள்வி கேட்கணும். பைபிளுடைய ஆலோசனை, பைபிள் என்ன ஆலோசனை தருது? எல்லா வியாபாரம் செய்யலாம், ஆனால் மோசடி வியாபாரங்களை செய்யக்கூடாது. அப்படியானால் நாம் செய்ய போகிற தொழில் அல்லது வியாபாரம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது என்றால் அதை செய்யவே கூடாது. திருமணத்தில் மாதிரியாக பார்த்துட்டோம். இப்படி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்களோ முதல்ல இதை குறித்து பைபிள் ஏதாவது ஆலோசனை இருக்கான்னு பார்க்கணும். கட்டாயம் இருக்கும். பெரும்பான் உலகத்தில் இருக்கிற 99% பிரச்சனைகளுக்கு அல்லது காரியங்களை குறித்த ஆலோசனை பைபிள்ல நேரடியா இருக்கிறது. இது வேறு எந்த புஸ்தகத்தில் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. வேறு எந்த மத புஸ்தகங்களையும் இதை பார்க்க முடியாது. மத புஸ்தகம் நான் சொல்லுகிறேன் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக. ஆனால் தேவனுடைய வார்த்தையாக பைபிள்ல மட்டும்தான் உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களை குறித்த ஆலோசனை ஒரே புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆகவே எதை குறித்து தீர்மானிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய சுத்தத்தை அறிய விரும்புகிறாயில் இதை குறித்து பைபிள்ல ஏதாவது வசனம் இருக்கா, அந்த வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறன்னு நீங்கள் நன்றாய் புரிய வேண்டும். அதுதான் இதை குறித்து வசனம் இருக்கிறதா என்று புரிய வேண்டும் என்றால் நமக்கு முதல் நிபந்தனை என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பைபிளை குறித்து தெளிந்த அறிவு இருக்க வேண்டும். சரி, அப்போ வேத வசனம் நாம் செய்ய போகிற காரியத்தை அங்கீகரிக்குமாறு அதை செய்யலாம். படிப்பு என்று எடுத்துக்கொள்வோம், கல்வி, எஜுகேஷன். கல்வியை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? இங்க எதையுமே படிக்கலாம், ஆனால் உங்களுடைய அறிவுத்திறன், திறமை, உங்கள் எந்த துறையிலே ஆர்வம் இருக்கிறது, எந்த துறையில ஆர்வம் இருந்தாலும் அதுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறீங்க போன்றவற்றை பார்த்து நீங்கள் ஒரு தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா விதமான படிப்பையும் வார்த்தை அங்கே இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் கவனமாக இருக்க, படிக்கும் போது நீங்கள் படிக்க போகிற கல்வி நிறுவனம் அரசு அங்கீகரித்ததா இன்னும் கேட்டுக்கொள்ள வேண்டும். அது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் படிப்பதை பைபிள் உற்சாகப்படுத்துகிறது, அங்கீகரிக்கிறது. ஆகவே நாம் எதை படித்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அல்லது கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு படிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எதை எடுத்தாலும் எந்த ஒரு காரியம் இதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது, இதை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது கேட்க வேண்டும். இப்போ வியாபாரத்தை குறித்து பேசும்போது கூட, ஒரு மதுபான கடையை ஒரு கிறிஸ்தவர் வைக்கலாமா? நல்லதல்ல, அது கூடாது. ஏனென்றால் மதுபான பிரியனை குறித்தே தேவனுடைய வார்த்தை கடிந்து கொள்ளுமானால் அதற்கு போகிற ஒரு செயல் கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. இப்படி தேவனுடைய வார்த்தையிலே நாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவது கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தருடைய சித்தாரிய ஜெபிக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போ ஒரு வியாபாரம் செய்வதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த வியாபாரத்தை செய்ய போகிறேன் ஆண்டவரே, இதை குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன என்று ஜெபிக்க வேண்டும். அதான் ஒன்று சொல்லிருக்கிற 17 நாம் என்ன பாரோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே நான் எந்த காரியத்தை செய்ய இருக்கின்றோமோ அதை குறித்து ஜெபத்தில் வைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், உடைய வார்த்தையின்படி நான் பார்க்கும்போது இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு வியாபாரம் அல்ல, ஆனாலும் இந்த வியாபாரத்தை நான் செய்ய வேண்டுமா என்பதற்கு நீர் எனக்கு வழிகாட்டு என்று இப்போது ஆண்டு நேரடியாக பேசுகின்றோம். இது இரண்டாவதாக செய்ய வேண்டும். ஒரு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் மூலம் தேவன் நம்மோடு பேசுகின்றார், ஜபத்தின் மூலம் நாம் அவரோடு பேசுகிற வாய்ப்பை ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். இது பெரிய பாக்கியம். இது கிறிஸ்தவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பாக்கியம். ஆண்டவரோடு நாம் நேரடியாக பேச முடியும், அப்பா பிதாவை என்று கூப்பிட முடியும். இது வேறு யாருக்கு பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே நாம் ஆண்டவரோடு, ஆண்டவரிடம் நாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும். முதலாவது வசனத்திலே தேடி பார்க்க வேண்டும், இரண்டாவது ஆண்டவரோடு அதை குறித்து பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மூன்றாவதாக நல் ஆளுநர்களிடம் நாம் செய்ய போகிற காரியத்தை குறித்து ஆலோசிக்க வேண்டும். நீதிபொழி புஸ்தகம் 11:14 படியுங்கள். நீதிபொழியின் புஸ்தகம் நீதிபொழிகள் 11:14 யார் படிக்கலாமா? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனைக்காரர் இல்லாம இல்லைன்னா
விழுந்து போவார்கள், அநேக ஆலோசகர் இருப்பாரானால் சுகம் உண்டாகும். அப்படியால் நாம் வியாபாரங்கிற ஒரு காரியத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கின்றோம். இப்போ எந்த வியாபாரத்தை செய்ய போறோமோ அதை குறித்து பலரிடம் மனவிட்டு பேச வேண்டும். பலரிடம் மனவிட்டு பேசும்போது ஒருவேளை உங்களோட பிசினஸ் காமிச்சது கூட பேசிடக்கூடாது. நீங்கள் எந்த பிசினஸ் செய்ய போறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வியாபாரத்தை ஒரு உங்கள்ட பக்கத்துல இருக்கிற ஒரு டவுன்ல போட்டு வச்சிருங்க, அந்த டவுன்ல இருக்கிற கடைக்காரன் போய் கேட்டீங்கன்னா அவங்க சில ஆலோசனை சொல்லி தர மாட்டாங்க. அது நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்ய விரும்புகிறீர்களோ அந்த துறையில் இருக்கிற பலர் அணுகி, நல்ல மனிதர் அணுகி ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி ஆலோசனை கேட்கும் போது ஒரு சிலர் சரி ஆலோசனை சொல்லாமல் இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் நல்ல ஆலோசனை சொல்லி தருவார்கள். நான் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைத்து அந்த துறை சார்ந்த பலரை குறித்து பேசினேன், பலரை கண்டு பேசினேன். அதிலே அந்த துறையிலே இந்தியா அளவு உச்சத்தை தொட்ட ஒரு சில மனிதர்களை கண்டு பேசினேன். அப்போது அவர்கள் எனக்கு நல்ல ஆலோசனை தந்தார்கள். அதன் மூலம் நான் அந்த அந்த அதிலே நல்ல ஒரு தெளிவான முடிவை எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்தது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், எப்போதுமே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வேத வசனம் என்னை குறித்து பார்த்து விட்டு ஜெபித்து விட்டு, மூன்றாவது அந்த துறை சார்ந்த அல்லது நாம் செய்ய போகிற தீர்மானத்தை குறித்து அதிலே முன்னனுபவம் உள்ள நல்ல மனிதர்களை பார்த்து நாம் ஆலோசனை பெற வேண்டும். இது மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டும். சிலர் கேட்பாங்க நம்ம பிறர்கிட்ட போய் ஆலோசனை பெறலாமான்னு. அதனால தவறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், மோசேயுடைய வாழ்வை குறித்து பார்ப்பீர்களாயில் மோசே தேவனோடு நேரடியாக பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தவன். மோசையை போல முகமாய் தேவனை தரிசித்த இன்னொரு மனிதன் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி இருந்தும் அவன் ஒரு சில இடங்களிலே தன்னுடைய மாமனார் சொன்ன ஆலோசனைகளை செவிமடு கேட்டது நமக்கு தெரியும். ஆகவே நல்ல மனிதர்களுடைய நல்ல ஆலோசனைகளை தேடி பெறுவது நல்லதென்பது தேவனுடைய வார்த்தையே நமக்கு கொடுக்குற ஆலோசனை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நாம் யாரிடம் சென்று ஆலோசனை கேட்கிறோம், அவர் நம்ப தகுந்தவரா என்பதை குறித்து நாம் சற்று அறிந்திருக்கும் நல்லது. ஆகவே வேதவசன ஆலோசனை பெற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நல்ல மனிதர்களோடு நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். நான்காவதாக அமைதியான மனம் உண்டாக வேண்டும். அப்படியால் நாம் எந்த காரியத்தை செய்ய போகிறோமோ அதை குறித்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாகும். அதுதான் கொலோசியர் 3:15 சொல்லப்பட்டுள்ளது. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த இருதயத்துல நாம் செய்ய போற குறித்து ஒரு தெளிவான மனம். ஏன்னா இத 4வது போட்டிருக்கிறோம். மெலிச்ச 3 காரியங்களும் வரும்போதுதான் அந்த 4வதான அந்த அமைதியான ஒரு மனம். உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் செய்ய போறோம் என்று நாம் முயற்சி எடுத்து தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்கிறது, ஜபித்து கொண்டே இருக்கின்றோம், பலரிடம் ஆலோசனை கேட்கின்றோம், எல்லாம் நல்லது போல இருக்கிறது. ஆனால் உள்ளே ஒரு மனதிலே ஒரு போராட்டம் இருக்குமானால் நாம் அதை சற்று அந்த செயலில் ஈடுபடுவது, சற்று ஆறப்போடுவது நல்லது. என்றால் உள்மன போராட்டம் இருக்குமானால் அன்று ஒருவேளை அது சில தடைகளை அல்லது அதை செய்யாதே என்று நமக்கு சில உணர்த்துதை கொடுப்பதாக கூட இருக்கலாம். எப்போதுமே நம்முடைய உள்ளுணர்வை சற்று கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த உள்ளுணர்வை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நாம் தேவனோடு உறவாடுகிறோமோ, தேவனோடு மெய்யாக ஜப வாழ்வில் ஈடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்முடைய உள்ளுணர்வை சரியாக புரிய முடியும். நாம் சரியான உறவை தேவனோடு பேணவில்லையானால் அநேக வேளையிலே நம்முடைய உள்ளுணர்வை நாம் தவறாக புரிவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால்தான் எரேமியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் மனிதன் இருதயமே திருக்குள், அதை அறியத்தக்கவர் யார். இட் இஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஓன் ஹார்ட். மற்றவர்களை புரிந்து கொள்வதை விட்டுவிடுங்கள். அநேக வேளையிலே நாம் பேசுவோம், என்னுடைய நண்பரை புரிய முடியவில்லை, பிள்ளைகளை புரிய முடியவில்லை, மனைவியை புரிய முடியவில்லை, பெற்றோரை புரிய முடியவில்லை, பாஸ்டரை புரிய முடியவில்லை என்றெல்லாம் பேசலாம்.
ஆனால் அதை விட அநேக வேளையில நம்முடைய சொந்த இருதயத்தை நாம் புரிய முடியவில்லை. நம்முடைய சொந்த இருதயமே நம்மை ஏமாற்றிவிடும். காரணம் என்னவென்றால், நாம் தேவனுடைய வார்த்தை சரியாக புரியாமல், தேவனோடு உள்ள உறவை ஜப வாழ்விலே சரியாக பேணாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம் என்றால் நம்முடைய இருதயத்தின் நிலையே நாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முதலே சொன்னேன், நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். ஆகவே நம்முடைய ஹார்ட்டுக்குள்ள கர்த்தருடைய சித்தம் சரியாக இருக்குமானால், நாம் செய்ய போகிற காரியத்தை தேவன் முழுவதுமாக அங்கீகரிக்கின்றால் 100% அமைதி அதை குறித்து நிலவும். அமைதி நம்முடைய இருந்துக்கு மட்டுமல்ல, இதயத்தில் மட்டுமல்ல, சூழ்நிலைகளிலும் அமைதி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே கவனமாக இருக்க வேண்டும். ஏன் சூழ்நிலைகள் அந்த அமைதி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றேன்னா, யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யோனா கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தான். கப்பல்ல அடி ஆழத்திலுமே படுத்துட்டு இருந்தா, நல்ல தூக்கம், ஒரு விதத்துல சொல்லும் போது அமைதியான தூக்கம் சொல்ல முடியும். ஆனால் அவன் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தான். அவனை சூழ பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தது, அமைதி இல்லை. ஆகவே நாம் செய்ய போற காரியத்திலே கர்த்தருடைய சுத்தம் அங்கீகரிக்குமானால் நமக்கு உள்ளாகவும் அமைதி இருக்கும். அதை குறித்து நாம் சூழல் அந்த எடுக்க போற அந்த நாம் எடுக்க போகிற அந்த வியாபாரத்திற்க அந்த சூழ்நிலையும் அமைதியாகத்தான் இருக்கும். சுற்றுச்சூழலும் அமைதியாக தரும். அந்த துறை சார்ந்த அமைதி இருக்கும். அவைகளை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். அது இன்னொரு வசனத்தை, அந்த அமைதியான மனத்தை குறித்து படிக்கும் போது இன்னொரு வசனத்தை படித்தால் நன்றாயிருக்கும் நினைக்கின்றேன். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் உடம்புகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப நம்ம எதை அறிய வேண்டுமோ அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறியும் போது, நான் ஜபத்துல செய்யும் போது கர்த்தருக்கு சுத்தம் இருக்குமானால் ஒரு தெளிவான மன அமைதி அந்த விஷயத்தை குறித்து, அந்த காரியத்தை குறித்து நமக்குள்ளாக இருக்கும். கர்த்தர் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதியை, சமாதானத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைப்பார். ஏனென்றால் அதை வைப்பது தேவன். ஆகவே தேவன் அதை வைப்பதனாலே நாம் அதில் அந்த சமாதானத்தை மிக கவனமாக உக்குள்ளாக அந்த சமாதானம் இருக்கதான் பார்க்க வேண்டும். சமாதான குறைவு இருக்குமானால் அந்த காரியத்தை அப்படி செய்யக்கூடாது, அல்லது தள்ளிப்பட வேண்டும், அல்லது மேற்கொண்டு அதை தொடர்ந்து ஜபத்துல வைக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன? எனக்கு இப்படி ஒரு அமை குறைவு இருக்கிறது, நான் தொடர்ந்து இதை செல்ல வேண்டுமா, அல்லது இதை விட்டு விட்டு வேற ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டும், ஈரனுக்கு வழி காட்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக கர்த்தருக்கு அந்த சித்த அந்த அந்த செயலில் ஈடுபடவில்லை, அந்த வழி அடைப்படும், வேறொரு இடத்துல வழி தரும். அதைத்தான் 5வதாக சூழ்நிலை சாதகம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நாம் செய்ய போகிற வியாபாரம் கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமானால் அதற்கேற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்ற விதத்திலே கொண்டு வருவார். அதற்காக நீங்கள் ஒரு வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் 2:13 வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவார். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும், அதாவது இந்த விதமான காரியத்திலே நீங்கள் இட வேண்டும் என்கிற விருப்பை உங்களுக்குள்ள வைத்து விட்டு அதற்கான வாய்ப்பை அவரே உண்டாக்குறவராயிருக்கின்றார். சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி தருவார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பெண் கொள்வதற்கு அவனுடைய வேலைக்காரன் சென்ற போது
அந்த சூழல்களை ஆண்டவர் எவ்வளவு சாதகமா மாற்றி கொடுத்ததை நமக்கு தெரியும். அதற்காக எல்லாவற்றையும் அடையாளங்கள் கேட்க கூடாது. ஆனால் நாம் அடையாளம் கேட்காமலேயே ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவனமாக அல்லது நாம் எந்த வியாபாரத்தை செய்ய இருக்கோமோ அதற்கு ஏற்ற சாதகமான சூழல் ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். இந்த ஐந்து காரியங்களும் ஒத்து போகுமானால் கர்த்தர் அந்த இடத்திலே உங்களுக்கு எஸ் அல்லது ஆ என்று சொல்லுகிறார் என்று கருத வேண்டும். நீங்கள் செய்ய போகிற வியாபாரம் அல்லது ஒரு தொழில் அல்லது நீங்கள் செய்ய போகிற முடிவு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதை அறிய முடியும். முதலாவது அது தேவனுடைய வார்த்தை அதை அங்கீகரிக்கிறதா அல்லது தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்ல பார்க்கணும். ரெண்டாவது அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக அதை குறித்து நல்ல ஆலோசனைகளை அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து குறிப்பாக கிறிஸ்தவனிருந்து பெற வேண்டும். நான்காவது அமைதியான மனம் நமக்காக தேவ வார்த்தையின் மூலம் உண்டாகும். ஐந்தாவது வெளிப்புற சூழல்களை சாதகமாக மாற்றி தருவார். இந்த ஐந்து ஒத்து போகுமானால் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களை செய்ய வைக்கிறார், அனுமதிக்கிறார். நீங்கள் தூங்கியிருக்கிற காரியம் கர்த்தருக்கு சித்தம் என்று புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஆனால் மீண்டும் ஒரு எச்சரிக்கை எடுப்பது நல்ல. எதற்கு என்னவென்றால், ஒரு சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த அஞ்சு காரியங்களும் சாதகமாக வருகிறது போல உங்களுக்கு தோன்றினாலும் அடுத்த சில கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். அந்த கேள்விகள் எதற்கென்றால், இந்த மேற்கொண்ட ஐந்து விஷயத்துல நீங்கள் எங்கேயாவது ஒருவேளை ஒரு தவறு செய்திருந்தீர்களா என்றால் இந்த கேள்விகள் உங்களுக்கு ஒருவேளை காட்டி கொடுத்து விடும். கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கான ஐந்து பிரின்சிபிள்ஸ் நான் முதல்ல சொல்லிட்டேன். வேத வசனம் கூறுகிற ஆலோசனை, ஜபம், நல் ஆலோசனை, அமைதியான மனச்சூழல், சூழ்நிலை சாதகம், இந்த ஐந்தும் தான் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு நாம் அடையாளமாக வேண்டியவைகள். அதற்கு முன்பு சில நிபந்தனைகள் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்ப எல்லாமே சாதகமா இருக்கிறது வைத்துக் கொண்டாலும் ஒரு ஆறு கேள்விகளை நீங்கள் கேட்பது நல்லது. அது உங்களை இடறிவுமல் உங்களை வழிநடத்துக்கு சற்று உதவியா இருக்கும். கேள்வி, நான் இந்த காரியத்திலே யாருடைய ஆலோசனை கேட்கிறேன்? அப்படி என்றால் இப்ப ஒரு வியாபாரம் செய்ய போறோம்னு வச்சிருங்க, நீங்க யாருடைய ஆலோசனை கேட்கறீங்க? சிலர் என்ன செய்வாங்கன்னா ஆலோசனை கேட்பாங்க, ஆனால் எந்த நல்ல மனுஷனுக்கு ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, எந்த அனுபவசாலிக்கு ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க, எந்த மூத்த விசுவாசிகளோட ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. அது எக்ஸாம்பிள் எங்க பார்க்க முடியும்னா, சாலமோனுடைய மகன் ரெகோபயாம், அவன் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான்? மூத்தோருடைய ஆலோசனை தள்ளிவிட்டு தன்னோடு இருந்த இளைஞருடைய ஆலோசனை கேட்டான். தேசம் துண்டாகி போனது அதனுடைய விளைவு. ஆகவே நாம் எப்போதும் கேட்க வேண்டிய கேள்வி, நான் செய்ய போகிற காரியத்திலே தேவன் எனக்கு வழி நடத்துகிறார் போல தோன்றினாலும் நான் உண்மையிலே யாருடைய ஆலோசனை கேட்கிறேன்? நண்பருடைய ஆலோசனை கேட்கிறேனா அல்லது நல்லவருடைய ஆலோசனை கேட்கிறேனா? கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும், யாருடைய ஆலோசனை கேட்டான்? பெற்றோருடைய ஆலோசனை கேட்கவில்லை, நண்பருடைய ஆலோசனை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டான். நாம் கூட இன்னைக்கு வகுப்புல சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் எப்போதுமே ஆலோசனை கேட்கும் போது யாருடைய ஆலோசனை கேட்கிறோம் என்ற ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அது நல்லவர்கள் தான், அவர்கள் தேவனை அறிந்தவர்கள் தான் என்று உங்களுக்கு தெளிவு இருக்குமானால் அடுத்த ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அது என்னவென்றால், நான் செய்ய போற இந்த ஒரு செயல் ஆண்டவரோடு உள்ள என்னுடைய உறவை தடுக்குமா அல்லது ஆண்டவருக்கு நான் ஆற்றி வருகிற பணிக்கு தடையா இருக்குமா கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது, அவரோடு உள்ள உறவுக்கு அல்லது அவருடைய பணிக்கு தடையா வருகிற எந்த ஒரு காரியத்தை அவர் எப்போதும் அனுமதிக்குமா? நான் செய்ய போற, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வியாபாரம் செய்கிறதுன்னு நான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் செய்கிற வியாபாரத்தின் மூலம் ஒருவேளை பணம் கிடைக்கலாம், ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எனக்கு நேரம் கிடைக்காது அல்லது ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்காது என்று கருதுவோமானால் அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால்
எந்த ஒரு காரியத்திலும் தேவனோடு உள்ள உறவுக்கு முதலிடம் கொடுத்து விட்டுதான் தேவன் அதன் மூலம் ஆசீர்வதிப்பார். ஆகவே வேறு வருமானால் அந்த இடத்திலே தேவன் அதை அங்கீகரிக்கிறது. ஆகவே எப்போதுமே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய போகும்போதுக்குமா கேட்க வேண்டிய கேள்வி, இந்த காரியத்தை செய்வதன் மூலம் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுலே தடை வருமா, அல்லது ஆண்டவருக்காக நான் ஆற்றி கொண்டிருக்கிற பணிகளிலே, அது ஜப வாழ்வா இருந்தாலும் சரி, ஆலய பணி இருந்தாலும் சரி, சாதாரணமாக சபைக்கு செல்வதா இருந்தாலும் சரி, அதற்கு தடை வருமானால் அதிலே ஒருவேளை ஆண்டவருடைய அங்கீகாரம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மூன்றாவதாக கேட்க வேண்டிய கேள்வி, இந்த செயலை நான் அவிவிசுவாசிகளுடன் இணைந்து செய்கிறேனா? அப்படி என்றால் ஒரு வியாபாரம் செய்யும் போது நாம் அவிசுவாசியோடு இணைய வேண்டும். சில காரியங்களை அவிசுவாசிகளோடு தான் அந்த பல ஈடுபாடுகள் வரும். எந்த ஒரு வியாபாரமும் விசுவாசிகளோடு மட்டும் செய்ய முடியாது. ஆனால் அவிசுவாசியோடு இணைந்து செய்கிறோம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்றால் ஆர் வி ஹேவிங் பார்ட்னர்ஷிப் வித் அன்பிலீவர்ஸ், அதாவது அவிவிசுவாசிகளோடு நாம் வியாபார பார்ட்னர்ஷிப் பங்குதாரராக இருக்கிறோமா என்று கேட்க வேண்டும். வியாபார தொடர்பு அல்ல, தொடர்பு என்று சொல்லும்போது எல்லா பிசினஸ்லையும் பலரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அது வேத வசனமுமே அங்கே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த உலகத்தில் நாம் இருக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் பங்குதாரராக்கிறோமா, அதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிந்த ஒரு நபர், நல்ல கிறிஸ்தவர், நல்ல பக்தி உள்ளவர், ஒருமுறை ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார், ஒரு பெரிய பிசினஸ். ஆனால் அவருடைய பார்ட்னர் யாரென்றால் ஆண்டவரை அறியாத ஒரு நபர், ஆண்டவருக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, புறமதத்தவர். இறுதியில் என்ன நடந்ததென்றால் அந்த புறமதத்தவருடைய தந்திரத்தினாலே இவர் வீழ்ந்து போனார், பிசினஸை இழந்தார். அது மட்டுமல்ல, இவர் தொடங்கின பிசினஸை வியாபாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த விசுவாசி பிசினஸை அவருக்கு இழந்ததை விட இல்லாமல் அந்த வியாபாரத்துக்காக இன்பம் பணத்தை எல்லாவற்றையும் இழந்து இப்போது நடுத்தெருவில் இருக்கின்றார். அவருக்கு இப்போது எதுவுமே கிடையாது என்று சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால் தேவனை அறிந்திருந்த பின்பும் தான் செய்ய போகிற வியாபாரத்தை குறித்து ஆண்டவரிடம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கவில்லை, நல்ல மனிதரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆனால் பங்குதாரராக ஆண்டவரை அறியாத மக்களோ ஒரு மனிதரை சேர்த்து கொண்டார், விளைவு எல்லாவற்றையும் இழந்தார். ஆகவே நாம் வியாபாரத்தில் யாரை பங்குதாரராக சேர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் ஆலோசனை கேட்கிற மனிதர்களே யாராவது என்னை தவறாக வழி நடத்துகிறார்களா என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் நம்ம அறியாமலே சிலர் நம்மை தவறாக வழி நடத்த முடியும். அதனால்தான் நம்ம ஏற்கனவே படித்த வசனத்தில் என்னத்தோம், ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று பார்த்தோம். ஆகவே பல தரப்பு பட்ட மக்களுடைய ஆலோசனை கேட்கும் போது நமக்கு தெளிவான ஒரு வழிநாட்டுகாட்டுதல் கிடைக்கும், யார் தவறான ஆலோசனை சொல்கிறார், சரியான ஆலோசனை சொல்கிறார். நான் தீர்மானம் எடுக்கும்போது நல்ல ஆலோசனைப்படி தீர்மானம் எடுக்கிறேனா இல்ல தவறான ஆலோசனைப்படி தீர்மானம் எடுக்கிறேனா என்பதை நாம் சற்று பகுத்து புரிந்து கொள்வது நமக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக ஐந்தாவதாக கேட்க வேண்டிய கேள்வி, நான் செய்ய போகிற இந்த காரியத்தினாலே எதிர்காலத்திலே தனிப்பட்ட முறையில் எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ பிரச்சனை உண்டாகுமா என்று கேட்க வேண்டும். அதான் முதலாவது நான் இடத்துல சொன்னேன், ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம் என்று வைத்து கொண்டால் எல்லா சட்டத்துக்கு உட்பட்ட வியாபாரத்தையும் கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்கிறது. ஆனால் மோசடி வியாபாரம், கடத்தல் போன்ற வியாபாரங்களை தேவன் அங்கீகரிப்பதில்லை. ஒருவேளை சிலருடைய ஆலோசனை போல அதுக்கு போறோம்னா நம்முடைய குடும்ப பிரச்சனைக்குள்ளாக செல்லும். ஆகவே அப்படிப்பட்டவர்களில் ஈடுபடக்கூடாது. அதனாலதான் நான் செய்ய போகிற செயல் மூலம் அல்லது வியாபாரத்தின் மூலம் எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ அல்லது அல்லது சமுதாயத்திற்கோ தீங்கு விளையுமா என்று கேட்க வேண்டும். எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்காத காரியத்திலே தான் ஈடுபட வேண்டும். எனக்கு அது தீங்கு கொண்டு வரும், என்னுடைய குடும்பத்துக்கு தீங்கு கொண்டு வரும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதும் பட்சத்தில் அந்த செயலே நாம் ஈடுபடக்கூடாது. என்றால் சார் அப்படிப்பட்ட காரியங்களே நம்மை வழி நடத்த மாட்டார். ஏனென்றால் நம்மை சிக்கலிலே மாட்ட வைப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. நாமா போய் மாட்டோம், அனுமதிக்கு சித்தத்தில் போய், அது வேற. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய, அதுக்குதான் இந்த கேள்விகளை கேட்கறது. இந்த கேள்விகளை கேட்கும் போது நாம் தவறான முடிவுகள் எடுப்பதற்கு
வாய்ப்பு இல்லாமல் போகும் அல்லது வாய்ப்பு குறையும். நாம் சரியான முடிப்பதற்கு இது இவர்கள் உதவிகரமாக இருக்கும். ஆறாவதாக இறுதியாக கேட்க வேண்டிய கேள்வி, நான் செய்கிற எந்த காரியத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? 1 கொரிந்தியர் 10:31 ஒருவர் படிங்க. 1 கொரிந்தியர் 10:31. ஆகையால் நீங்கள் குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்றே செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், பாருங்க, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும் படித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். அப்படி என்றால் நான் செய்ய போகிற இந்த காரியத்தினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதாவது தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் சிலர் சோதரம் கர்த்தருக்கு மகிமை தேவருக்கு மகிமை என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, நாம் செய்ய போற காரியத்தினுடைய விளைவு அதை பார்க்கிறவர்கள் இவருடைய தேவன் மெய்யான தேவன், இவர்களோ இவரோடு தேவன் இருக்கின்றார், இந்த தேவன் உண்மையான தேவன், இந்த தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கின்றார் என்று நம்மை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்க வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிவதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய செயல் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நாம் செய்கிற காரியம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருமானால் நாம் அந்த காரியத்தை செய்யலாம். இவனமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. மீண்டும் படித்த காரியங்களை அவுட்லைன் அமர்ந்திருக்குமாறு சொல்லி, முதலாவது கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு முன்பாக ஒரே ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் தனது சித்தத்தை பயிலை வெளிப்படுகிறார் என்று அறிய வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய சுத்தம் பைபிளிலே 4 விதம் சித்தங்களாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். திடச்சித்தம், அது படைப்பு சார் காரியங்கள். 2வது, விரும்பு சித்தம், அது சமுதாயத்திற்கு உலகத்திற்கு அவர் வைத்திருப்பவை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் பரிசுத்தமாக வேண்டும். 3, அனுமதிக்கும் சித்தம், இது தனி மனிதனோடு ஆண்டவர் ஈடுபடுகிற செயல்படுகிற விதம். 4வது, ரகசிய சித்தம், ரகசிய சித்தத்தில் உள்ள ஒரு செயலை நான் எவ்வளவு ஜெபித்தாலும் ஆண்டவர்கள் காட்ட மாட்டார் அல்ல சொல்ல மாட்டார் என்று பார்த்தோம். இது தேவனுடைய சித்தத்தினுடைய 4 வகைகள். அடுத்ததாக தன்னுடைய சித்தம் அறிவதற்கான முன்நிபந்தனைகள் என்று 5 காரியங்களை பார்த்தோம். வேதாகமத்தை குறித்த அறிவு, மனம் புதிதாகுதல், புத்தி ஆராதனை, காலத்தை பயன்படுத்துதல், நன்றி கூறுதல். இவைகளை செய்த பின்புதான் நான் செய்ய போகிற குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிய முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கும் போது முதல் தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்கிறன்னு பார்க்கணும். 2வது, அதற்காக ஜெபிக்க வேண்டும். 3வது, அதற்காக நல்ல ஆலோசனை பெற வேண்டும். 4வதாக, அதை குறித்து அமைதியான மனச்சூழல் நமக்கு வருகிறதா என்று பார்க்க வேண்டும். 5வது, கர்த்த சூழ்நிலைகளை சாதமாக்கி தருகிறாரா என்று கவனிக்க வேண்டும். அடுத்ததாக 6 கேள், இந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஓரளவு கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று நாம் தீர்மானித்து விட்டோம் என்றால் அதை கிராஸ் செக் பண்ணுவதற்கு 6 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கூறினேன். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அவைகளுக்கு பதில் கூறுவதற்கு வேத வசனத்திலிருந்து முயற்சிக்கின்றேன். நீங்கள் இப்போது கேள்வி எதுவாக இருக்குமானால் கேட்கலாம். பிரதர், அந்த 4 types ஆஃப் வில் சொன்னீங்க இல்லையா, திட சித்தம், விரும்பும் சித்தம். அந்த திட சித்தத்துல வந்து அந்த கிரியேஷன், இந்த நேச்சுரல் லா, இது வந்து அது வந்து யூ கேனாட் நெவர் யூ கேனாட் சேஞ்ச் இட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பிரேயர்னு உள்ள ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா. ஆமா, திட சித்தத்தில் இருக்கிற எதையுமே நம்ம ஜெபத்துல மாற்ற முடியும். அப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணி அந்த ஒரு அடையாளம், அந்த பாக பின்னுக்கு போனது அது ஒண்ணு. யோசுவா ஜெபம் பண்ணும் போது, யோசுவா ஜெபம் பண்ணும் போது அந்த அறிவதற்காக எடுத்த முயற்சி அல்ல. ஒன்று, அவர்கள் தேவன் அடையாளம் கொடுத்தது, தேவன் இயற்கையை மாற்றவே இல்லை, புரிஞ்சுக்கலாம். அங்க ஒரு அடையாளத்தை கேட்டாங்க, அடையாளத்தை கொடுத்தார் ஆண்டவர், அல்லது ஒரு அற்புதத்தை செய்தார்னு வைத்துக் கொள்ளும். ஆனால் அந்த இடத்துல அந்த இயற்கை விதியை மாற்றவில்லை. அப்படி எல்லாம் அதை என்ன சொல்ல வருகிறோம்னா, இயற்கை விதியை மாற்றும் போது அது நிரந்தரமாக மாறிவிடும். ஓகே, புரிஞ்சல உங்களுக்கு. நீங்க
சில இடத்துல தற்காலிகமாக மாறினது போல தெரியறதுக்கு பேர் தான் மராக்கள். புரிதல முடியாது. நல்ல நல்ல கேள்வி, இங்க அருமையான ரொம்ப அருமை கொஸ்டின். அந்த இடத்துல இயற்கை விதியை மாற்றவில்லை, இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இயற்கை விதிகளுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து காட்டுகின்றார். யோசுவா சூரியனை நில்லுன்னு சொன்னா சூரியன் நிக்கல, இன்னைக்கு சுத்தி இருக்கிறோம் நம்ம. அதே போல யோசுவா அந்த நீங்க அந்த எசேக்கியேல் ராஜா கேட்ட அந்த அடையாளத்திலையும் அங்கேயும் ஒரு அடையாளம் தான் கொடுக்கப்பட்டதே தவிர பூமி சுத்திட்டு தான் இருந்தது. பூமி இன்னைக்கும் சுத்திட்டு தான் இருக்குது. சோ இயற்கை விதிகளுக்கு உள்ளாக அதாவது இப்படி சொல்லணும், அதாவது காட் இஸ் த சாவரின், He only made the natural laws wherever it is necessary. God intervened in natural law. That is called miracle. இயற்கை விதிகளை உண்டாக்கினவர் தேவன். அதற்குள்ளாக ஆண்டவர் சிலை செயல்படுகின்றார், அதன் மூலம் சில அற்புதங்களை செய்கின்றார். அத்தனை தான் தவிர அந்த இயற்கை விதி அவர் மாறவே இல்லை. ராஜேஷ் கிளியர் ஆயிட்டாரு? ஆமா, ஓகே கிளியர். ஓகே ஓகே. அந்த நான்கு விதமான சித்தத்தை குறித்து நீங்க சொன்னீங்கல்ல, தமிழ்ல சொன்னீங்க, திட சித்தம், விரும்பும் சித்தம், அனுமதிக்கும் சித்தம், ரகசிய சித்தம். அதை இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? அந்த திட சித்தம் என்பது ஸ்ட்ராங் வில் பிரதர். ஓகே ஓகே. திட சித்தத்தை டிட்டர்மைன்ட் வில்னு சொல்வாங்க. டிட்டர்மைன்ட் வில்ல, டிட்டர்மைன்ட் வில். எஸ் எஸ், டிட்டர்மைன்ட் வில். டிட்டர்மைன்ட், ஹி ஹஸ் டிட்டர்மைன்ட். அத மாத்தியாது. விரும்பும் சித்தம், செகண்ட் ஒன் இஸ் விருப்பம், டிசைரஸ் வில்னு சொல்வாங்க, டிசைரிங் வில். தேர்ட் ஒன் இஸ் பெர்மிசிவ் வில். ஃபோர்த் ஒன் இஸ் சீக்ரெட் வில். எடுத்துட்டீங்களா? நாளே பாலாக் வந்து அந்த பிளேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவார்ல பிரதர், அந்த டைம்ல அந்த கழுத பேசுவாங்கல்ல, அது அது வந்து பெர்மிசிவ் வில்ல தான வரும். ஆண்டவர் அனுமதிக்கிறார்ல. அவன் போராரியமே பர்மிஷன் இல்ல தான் போனான். காண கடைசியில என் ரிசல்ட் என்ன? கடைசியில் அவனுக்கு அது மாதிரி தான் மாறிச்சது. அதாவது அவன் ஆண்டவருக்கு சித்தந்து இஸ்ரேல் ஆசைகிறது, ஆனா இவன் மாறி கேக்குறதுனால ஆண்டவர் அனுமதிக்கிறது. ஆனா கடைசியில் அது அடுத்த ஸ்டெப் எடுத்தாலுக்கு ஆபத்தான் மாறிவிடும் என்பதை அது எச்சரிக்கிறது. நல்ல வேளை அந்த 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 தீர்க்கதரிசி அடுத்த ஸ்டெப் எடுக்காம அடுத்த ஸ்டெப் எடுக்காம நிறுத்தினபடினால் அவர் பாதுகாக்கப்பட்டான். அதனால்தான் நான் சொன்னேன், அனுமதிக்கும் சுத்தத்தை தேவன் அனுமதிப்பார், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய தண்டனை உண்டு. டிசைனிங் வில்ல கூட வராதுங்களா? இப்போ இந்த பிலியாம் அவரு அவருடைய இஷ்டப்படி போறாரு இல்லைங்களா? இல்ல, அதாவது நல்ல கேள்வி சிஸ்டர். அது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பு தான் விரும்ப சித்தம், ஆனா பிள்ளையம் போறது வந்து அனுமதிக்கு சித்தத்துல வருகிறது. புரியுதுல உங்களுக்கு? இஸ்ரவேலையே ஆசிரியப்பது கருக்கு பிரியம்னு வசனமே தெளிக்குது. தெளிவடைஞ்சீங்களாங்கிறது உங்களுக்கு? இஸ்ரவேலை ஆசிரியப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பத பிள்ளையாமே கொண்டார். அப்ப இடைப்பு நடந்தது என்னது? அனுமதிக்கு சித்தத்துல. இவருடைய விருப்பமும் அதிகமா இருந்துச்சு. யாருக்கு? விரும்புறதில்லாம் போறதில்ல விருப்பம், தேவன் விரும்புறது இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது. புரிஞ்சல உங்களுக்கு? ஆமா, தேவன் விரும்பினாரு, தேவன் விரும்புவது இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பது, அதுக்கு மாறா போறதுதான் அனுமதிக்கு சித்தம். மிருகம் வந்து அது பேசாது, இயற்கை விதி வந்து அது பேசாது. ஆனா அது பேசி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அது அதுக்குள்ள வேற மாதிரி அது மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி ஜோசுவா வந்து அந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நிக்க சொல்றது அப்படிங்கிறது இயற்கை. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இயற்கை விதியை வந்து அந்த இயற்கைய வந்து நம்ம வந்து திளச்சிட்டோம், அது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி தேவன் வந்து அதுக்கு ஒரு நியதி வச்சிருக்கிறார். அதை வந்து மாற்ற முடியாது நம்முடைய ஜபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ஜோசுவா வந்து சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அவன் வந்து தரித்து நெல்லுங்கள் சொல்லும் போது அதை நின்றுச்சு. அந்த காரியம் அது எப்படி அப்படிங்கிறது இல்ல, அதுதான் ராஜேஷ் கேட்டதுக்கு பதில் சொன்னேன். இப்ப ஒரு கிவி, சூரியன் அங்கேதான் நிக்குதா?
இல்ல அப்படி இல்ல, அவர் சொன்ன அந்த டைமிங், அதாவது நீண்ட காலம் அது நிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவார்ல, அது அது வந்து இயற்கை விதைய தற்காலிகமா அது வருது அப்படி செயல்படுத்தினார். அதுதானா, அதான் மிராக்கிள்னு சொல்றது. அதாவது அத நான் ஆங்கிலத்துல அதான் என்ன சொன்னேன்னா, காட் இன்வென்ட் டெம்பரரி இன் தி நேச்சுரல் லா இன் ஆர்டர் டு ரிவீல் ஹிஸ் பவர். தேவன் வல்லம் செயல்படுத்துவதற்காக இயற்கை விதிகளில் தற்காலிகமாக செயல்படுகிறார். உங்களுக்கு அதாவது தற்காலிக செயல்படுகிறார் தவிர அவர் வேற எதையுமே மாத்தல. இனிமேல் நீங்க அந்த சூரியன் எப்படி நின்று குறித்து வேறு விதமான பல விடங்கள் இருக்கிறது, நம்ம அது போக முடியாது நேரம், அது வேற கருத்து. ரெண்டாவது இயற்கை விதியை மாற்றுவதென்றால் இட் இஸ் ஏ பெர்மனன்ட் சேஞ்ச் இன் த நேச்சுரலா, அப்படி அவர் மாற்றவே இல்லை. அதாவது இயற்கையை திடச்சித்தத்தில் இருக்கிறத மாற்றும் போது அது நிரந்தரமான மாற்றம், அப்படி ஒரு மாற்றம் ஆண்டவர் ஒரு இடத்துலயும் செய்யல. அற்புதங்கள் செய்தது வேறு, இயற்கை விதியை நிரந்தரமாக அவர் எங்கேயுமே மாற்றவில்லை, மாற்றவில்லை, மாற்றவிட்டார். உதாரணத்துக்கு தண்ணீரை திராட்சரம் ஆச்சு, இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார், இதெல்லாம் இயற்கை விதியை மாற்றினதான், புரிஞ்சல உங்களுக்கு. ஆனா இவள் நிரந்தரமான மாற்றம் அல்ல, அதனால அதான் அந்த இடச்சித்தம் என்பவும் போது பெர்மனன்ட் சேஞ்ச் வில் நாட் ஹேப்பன், நிரந்தரமான மாற்றம் வராது. நிரந்தரமான மாற்றம் வரும் தான் தேவனுடைய சித்தத்தையே மாற்றுவது. ஜபம் ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரும் கடுமையான ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். நோயிங் தி வில் என்று நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் அடிப்படையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ததிலே ஸ்தோத்திரிகளும் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய தாசனை பயன்படுத்தி நீர் ஸ்தோத்திரிக்கிறோம். தந்த எல்லா கிருபைகளும் காமி ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொண்ட பிள்ளைகளை காமி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மென்மேலும் உங்களை சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உமக்காக ஆண்டவரே உண்மையை நாங்கள் தெரியப்படுத்தி நாங்கள் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. தந்த எல்லா வசனங்களும் காமி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அதிகமாக வேத வசனத்தை வாசித்து தெரிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலே உங்க சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அதுவே நீர் எங்களை பற்றி உங்களுக்கு சித்தமா இருக்கிறது ஆண்டவரே. சித்தத்தை நாங்கள் செய்கிறோளா காணப்படும் திருப்பித்தாரும் ஆண்டவரே, உதவி செய்யும் இறங்கும் ஆண்டவரே. நீ தந்த அருமையான நேரத்துக்கு அமிசோதிக்கும் குழந்தைகள் தாங்கி வழிநடத்து என்று கெஞ்சிடும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, ஆமென். ஸ்தோத்ரி ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவசியம் செலவு அமர்வாதி, ஆமென்.